கம்போஸ் மல்டிமாடல் அப்ளிகேஷன் கோட் ரிவ்யூ பண்ணும்போது எனக்கு புதுசாக ஒரு கீவேர்ட் தென்பட்டது என்னென்னாக்கா எக்ஸ்பெக்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்சுவல். என்னடா இது எக்ஸ்பெக்ட் அண்ட் ஆக்சுவல்னு பார்த்தாக்கா, இன்கேஸ் நீங்கள் வந்து காமன் கோடில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற போது பிளாட்ஃபார்ம்லேருந்து சில ஏபிஐஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு அவுட் புட் வேணும் அப்படின்ற பட்சத்தில் பிளாட்ஃபார்ம் கோட்ஸ் இங்கே யூஸ் பண்ண முடியாது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணாக்கா, அந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே போட்டுட்டு இதோட அவுட் புட்டை இங்கே போட்டுட்டு டிக்ளேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது டிக்ளரேஷன், எக்ஸ்பெக்ட்னா கைண்ட் ஆஃப் டிக்ளரேஷன்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து எங்கெங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது போல் எக்ஸ்பெக்ட் போட்டிங்கனாக்கா ஸ்பெசிஃபிக் மாடல் டெஸ்க்டாப்பும் சரி ஐஓஎஸும் சரி ஆண்ட்ராய்டும் சரி நீங்கள் என்ன பண்ணுவோம், அதோடய இம்ப்ளிமெண்டேஷனை வந்து அவங்க வந்து தந்தே ஆகணும். பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்க்டாப்பில் வந்து இவங்க இம்ப்ளிமெண்டேஷன் டெஸ்க்டாப்னு தந்திருக்காங்களா. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஐஓஎஸ்க்கும் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஐஓஎஸ்னு தந்திருப்பாங்க. ஸோ ஆண்ட்ராய்டில் பார்த்தாலும் ஆண்ட்ராய்டும் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க தந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இன்கேஸ் நீங்கள் வந்து காமன் கோடில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் நேட்டிவ் லைப்ரரியை டிபெண்ட் பண்ணி சில ஃபங்க்ஷனாலிட்டி எழுதியிருக்கீங்க அப்படின்னும் போது இந்த ஸ்பெசிஃபிக் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காமன் கோடில் நான் என்ன பண்ணுறேன், ரேண்டம் யூஐடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ரேண்டம் யூஐடி ஜென்ரேட் பண்ணுற மெத்தாலஜி யூஎஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபவுண்டேஷனில் NSUUID அப்படின்ற பேக்கேஜ் யூஸ் பண்ணி ஸோ இது போல் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து UID.RandomID அப்படின்றத java.util.ru ஜென்ரேட் பண்ணுறாங்க. இதே போல் வெப்புக்கும் சரி விண்டோஸ்க்கும் சரி டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணி ரேண்டம் யூஐடி ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் தான். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பெக்ட் அண்ட் ஆக்சுவல் அப்படின்ற கீவேர்ட்ஸ் மூலமாக இந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கெங்கே வந்து விச் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான திங்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னாக்கா, இந்த எக்ஸ்பெக்ட் அண்ட் ஆக்சுவல் வந்து ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லை நீங்கள் கிளாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். இதை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த டாக்குமெண்ட்டை போய் படிங்க. அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை. Check the mic and make sure it sound right.